வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி லாயர் அரவிந்த். இந்த மூவியோடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாயர் அரவிந்த் இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் 2013 சைலன்ஸ் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இந்த திரைப்படத்தை இப்போது தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 53 minutes இருக்கு. ஸோ இந்த லாயர் அரவிந்த் இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மம்முட்டி சார் பார்த்தங்க அப்படின்னா அரவிந்த் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாயராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ஹைகோர்ட்டில், அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் வந்துட்டு சர்ச்சாக வந்துட்டு இவரை நியமனம் செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்துட்டு இவங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இவர் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்டினாலும் அந்த காரும் வந்துட்டு இவரையே துரத்திட்டு வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அந்த காரை கவுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகளெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர்வாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காரில் இருக்கக்கூடிய நபர் வந்துட்டு இவங்க பொண்ணையும் இவருடைய மனைவியையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னடா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு, யாரோ பயமுறுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரா இல்லையா ஃபைனலாக அப்படிங்கிறது தான் படத்துடைய பேலன்ஸ் ஸ்டோரி. தென் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கர விறுவிறுப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது அப்படியே அப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது, போர் அடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துடுது. ஸோ அதுவே வந்துட்டு இந்த திரைப்படத்துடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்பவுமே கலர்ஃபுல்லாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் சேசிங் எல்லாம் நடந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே சூப்பர்வாக இருந்துச்சு. ஓப்பனிங் சீன்லேயே அந்த சீன் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மம்முட்டி சாரோடைய ஆக்டிங் ரொம்பவுமே யதார்த்தமாக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் மம்முட்டி சாரோட வீட்டுக்கு வந்துட்டு பயமுறுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த கார் அவரை மோதுகிற மாதிரி வந்து நிற்கும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக யதார்த்தமாக தான் நடிச்சிருப்பார். ஸோ மம்முட்டி சாரோடைய ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு ரொம்பவுமே நல்லாவே இருக்கும். இந்த திரைப்படத்துலையும் அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒர்த்தான மூவி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஸோ அதனால் ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான், பார்க்குறது அப்படின்னா பாருங்கள்.